Hi friends, welcome back to Vicky Kuwait Tamil. First time நீங்க சேனல பாக்குறீங்கனா மறக்காம subscribe பண்ணுங்க and பக்கத்துல இருக்க bell button press பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறைந்த உயர்நிலை அமீரோட உடல் அமெரிக்கால இருந்து கொண்டு வரப்பட்டு பல தலைவர்களோட முன்னிலையில அரசு மரியாதையோட அவங்களோட உடலை வந்து நல்லடக்கம் செஞ்சிருக்காங்க. 16வது புதிய குவைத் மன்னரா உயர்நிலை ஷேக் நவாப் அல் அகமத் அல் ஜாபர் அல் சபா அவர்கள் அரசியல் அமைப்பு 60க்கு கீழ் உறுதிமொழி ஏற்றிருக்காங்க. குவைத் கேசட் டிராவல்ஸ் வந்து ஒரு புதிய பேக்கேஜை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சிங்கிள் பேசஞ்சராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளைட் ஃபேர் 230 KD ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவே ரெண்டு பேசஞ்சராக இருந்தால் ஒரு ஆளுக்கு 230 dinar இல்லாமல் ஒரு ஆளுக்கு 160 dinar தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பேக்கேஜ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து துபாய் வரத்துக்கான வந்து பேக்கேஜ் தான். இந்த பேக்கேஜ்குள்ளே எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விசிட் விசா, அப்புறம் வந்து அங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட் செலவு, ஹோட்டல் செலவு, பிசிஆர் செலவு, இதெல்லாம் தான் இதுக்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அந்த பேக்கேஜ்குள்ளேயே அடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இந்தியாவிலேருந்து குவைத்துக்கு வரத்துக்கான விமான கட்டணம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 14,000 இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிசிஆர் ரிப்போர்ட்டுக்கு வந்து 1,900 வந்து அவங்க வந்து ஃபேர் பண்ணுறாங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நீங்கள் டைரெக்டாக வந்து குவைத்துலேருந்து வந்து நீங்கள் என்ட்ராக முடியாது டைரெக்டாக குவைத்துக்கு வந்து. ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு நாட்டில் போய் தங்கியிருந்து அங்கே 14 days வந்து குவாரண்டைன் இருந்துட்டு அங்கே பிசிஆர் டெஸ்ட்டில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து குவைத்துக்குள்ளே என்ட்ராக முடியும். அதன்படி பார்த்தீங்கன்னா துபாய்க்கு போனீங்கன்னா அங்கே 14 days இருக்கிறதுக்கு 160 dirhams ஆகும். அது மட்டும் இல்லாமல் அங்கே லஞ்ச் டின்னர் எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு 2 dirhams ஆகும். அங்கே 14 days தங்கி லாஸ்ட்டாக கொரோனாக்கான ஸ்வாப் டெஸ்ட் எடுக்க போகிறப்ப உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் குவைத்துக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். அதுக்கான துபாயிலேருந்து குவைத்துக்கு வரக்கூடிய ஃப்ளைட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 300 dinarக்கு அதிகமாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து முன்னாடியே புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட கம்மியாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. குவைத்தில் இன்றைக்கி தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா 24 கேரட் 1 gram 18 dinar 600 fils போகுது. 22 கேரட் 1 gram 17 dinar 50 fils போகுது. ஒரு குவைத்து தினாரோட இந்திய மற்றும் ஸ்ரீலங்கா மதிப்பு, ஒரு குவைத்து தினாரோட இந்திய மதிப்பு 238 ரூபாய் 66 காசுக்கு போகுது. ஒரு குவைத்து தினாரோட ஸ்ரீலங்கா மதிப்பு 593 ரூபாய் 47 காசுக்கு போகுது. நேற்றைய தினம் வந்தே பாரத் திட்டம் மூலயமா 5732 இந்தியர்கள் 38 விமானம் மூலயமா பாதுகாப்பாக நாடு போய் சேர்ந்திருக்காங்க. இந்த 38 விமானங்களில் பார்த்திங்கன்னா 4 விமானம் மட்டும் இண்டிகோ நிறுவனத்தினால வந்தே பாரத் திட்டத்துக்காக இயக்கியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு போன விமானம் 4 விமானம் போயிருக்குது, திருச்சிக்கு 3 விமானம் போயிருக்குது, திருவனந்தபுரத்துக்கு 3 விமானம் போயிருக்குது. நேற்றைய தினம் குவைத்துலேருந்து 6 விமானம் போயிருக்குது. அந்த விமானங்கள் டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், கோழிக்கோடு, திருவனந்தபுரம், துபாய் இந்த இடங்களுக்கெல்லாம் போயிருக்குது. ஷபான் ஏரியாவில் இந்த சூழ்நிலையிலையும் கொரோனாக்கான ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. உயர்நிலை அமீர் அவர்கள் மறைஞ்சதுனால குவைத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. இந்த விடுமுறையிலையும் குவைத் நாட்டோட குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவரோட நலத்துக்காக கொரோனா வைரஸை கண்டறியறதுக்கான ஸ்வாப் டெஸ்ட் தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்குது. இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விடுமுறை நாட்கள்லேயும் குவைத்து மக்கள் மற்றும் வெளிநாட்டவரோட நலத்தை கருதி குவைத்து கவர்மெண்ட் வந்து இந்த விடுமுறை நாட்கள்லையும் கொரோனா வைரஸ் கண்டறிகிற பரிசோதனையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தகவல்.